கௌமாரி அம்மனினுடைய அருளை பெற்ற திரு முருகப்பெருமாள்கிட்ட கேக்குறேன், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி மறுபடியும் பிரதமரா வருவாரா மாட்டாரா? டெல்லி மேலிடத்தை ஆண்டவர்களில் வம்சம்னு எங்கேயாவது இருந்திருக்கா? இல்ல, யாருக்கும் இல்ல. இதுவரை கிடையாது. யாருக்காவது வம்சம்னு ஒண்ணு இருந்தா அந்த வம்சம் நிலைத்து இருக்கா? கிடையாது. இனியும் இருக்க வாரிசு இல்லாதவர் தான் ஆள முடியும்னு சொல்றீங்க டெல்லியில. எல்லாம் கரெக்டே. இப்போ நிறைய பேர் பிரதமர் கனவுல இருக்கா, பயப்பட மாட்டாங்களா? இருக்கிறது என்னன்னா, ஜூலை முடியட்டுமே. இல்ல, அவரு வருவாரா மாட்டாரா தானே கேக்குறேன். இந்த வருஷம் 2023 முடியட்டும், அதுக்கப்புறம் நீ இந்த கேள்வியை கேளு, அதுக்கு உண்டான பதில் தானே கிடைக்கும். இந்த கேள்வியை கேட்கறியா இல்லையான்னு தெரியாது. இல்ல, அந்த சீட்ல யார் வருவாங்கன்னு கேக்குறேன். 2023 அப்புறம் இந்த கேள்விக்கு உனக்கு வேலை இருக்காது. இந்த கேள்விக்கு முடிஞ்ச உன்னால பதில் கண்டுபிடிச்சு. இல்ல, நீங்க சொல்றது எனக்கு விளங்கல. 2023 24 இவர் வருவாரா அப்படிங்கிற கேள்விக்கு உனக்கு வேலை இருக்காது. வேலை இருக்காது. ஆமா சார், 27 நட்சத்திரத்தினுடைய செயல்பாடு என்ன? அது ஒவ்வொருத்தர்கிட்ட போய் என்னென்ன நடக்குது? எனக்கு பரணின்றான், கிருத்திகைன்றாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோவில்னு சொல்றாங்க. இங்க போனா நல்லது நடக்கும்ன்றான். ஒண்ணுமே நடக்கலையே யாருக்குமே. நீங்க பாதிக்கப்பட்டவர்கள். இல்ல, நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களின் சார்பா கேக்குறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இளைஞர்களுக்கு சார்பாங்கிறத விட எல்லா உயிரினங்களும் சார்பா கேளுங்க, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. விலங்கினத்தை வாழ வைக்க வந்து இறைவன் வந்து முத்து, அதுக்கு வந்து விலை மதிப்பற்றதுங்கிறது அதுதான். அப்போ ஆபரணங்களை தேடி போகும்போது ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும்பா. அதே மாதிரி 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கும். பிளஸ் இல்லாத நட்சத்திரம் கிடையாது அப்படின்னா, 27 நட்சத்திரத்தையும் அந்த 27 சொன்னேன்ல, மூணாம்பிரை சந்திரன் மூணாம்பிரைன்னு சொன்னேன்ல, 27 நல்லா பாத்துங்க. மாசத்துக்கு தமிழ் மாசம் மாறும்போது சூரியன் 27 உங்களுக்கு. அதே மாதிரி சித்திரை மாசம் சூரியன் வந்து மேஷத்துல இருப்பார். அந்த 12 கட்டம்னு சொன்னேன்ல ஜாதகத்துல, அதை வச்சு உங்களை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா, சித்திரை மாசம் அந்த 31 சூரியனை பார்த்து மணி சொன்னவர்கள் வந்து எதை கணக்கு பண்ணாங்கன்னா, சித்திரை மாசம் அதிக வெயில் இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து உங்களுக்கு சூரியன் வந்து மேஷத்துல இருப்பார். வைகாசி மாசத்துல வந்து ரிஷபத்துல இருப்பார். சித்திரை வைகாசி ஆணி மாசத்துல வந்து மிதுனத்துல இருப்பார். கடகம் ஆடி மாசம் காத்து அடிக்குது, ஆடி காத்து அம்மி பறக்கும். ஆடி மாசம் கடகத்துல இருப்பார். கடகம்ங்கிறது அப்ப வந்து உங்களுக்கு கடல் அப்படி சொல்லுவாங்க, கடல் காற்று அப்படிம்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ காற்று எங்க உருவாகிற இடம், அதாவது விதை முந்தியா, மரம் முந்தியா, கோழி முந்தியா, முட்டை முந்தியா, உன் வந்து மழை முந்தியா, காற்று முந்தியா, இப்படி ஒவ்வொன்றையும் எது ஃபர்ஸ்ட் எது நெக்ஸ்ட்னா உன்னால ஆராய்ச்சி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ உன்னுடைய உயிர் வாழ்றது வந்து இத்தனை வருஷம் அப்படின்னா, மரணம் இல்லா பெருவாழ்வை வாழ்றதுக்காக தான் இத்தனை ஜீவராசிகளையும் காக்கும் பொறுப்பு தான் மிருக இனமான மனிதம். நம்ம விளங்கினோம், விளங்கினத்துல மனிதனுக்கு மட்டும்தான் ஊர் அறிவு ஜாஸ்தி, ஊர் அறிவு ஜாஸ்தி. ஆனா விசுவாசம் பூரா பாத்துங்க, ஒரு காக்காய்க்கு சோறு கிடைச்சதுன்னா 10 காக்காயை சேர்த்து அது திங்கும். ஒரு விலங்கு அடிச்சு வந்தாலும் தன் கூட்டமே சேர்ந்து திங்கும். நம்மால் மட்டும்தான், ஒருத்தனுக்கு பணம் கிடைச்சுன்னா மொத்த வெற்றி அடிமையா வச்சு கொள்ளுவோம். புரியுதா? அது நம்மதான் உயர்வா இருக்கணும்னு நினைச்சோம், ஆனா இருக்கிறதுலே தாழ்வு நம்ம தான். அடிமை இனத்தை கொண்டு வந்ததும் அடிமையை உருவாக்குறது இன்னைக்கும் மேலிடம். நீங்க ஆட்சி பொறுப்பை பத்தி கேட்கறீங்க, இங்க ஒவ்வொருவனும் இறைத்துவம் பொருந்தவன் தான். ஒவ்வொருத்தரும் கலைநயம், பாடுறவனுக்கு குரல் வளம் கடவுள்னா, எழுதுறவனுக்கு அதாவது இந்த பிரபஞ்சம் உனக்கு என்ன இயக்குதோ அதை நீ செஞ்சுட்டு இருக்க. உன்னுடைய உடம்புல உள்ள ஜீன் எதை செய்ய சொல்றதோ அதான் செய்யற. எந்த வைப்ரேஷன் அதிகமா இருக்கும்? அப்போ ஜாதகம் சொல்றான், கெட்டவன் கெட்டிடு கெட்டிடும் ராஜயோகம். எந்த மைனஸை சரி பண்ணா, மைனஸை சரி பண்ணா அந்த பிளஸ்ங்கிறது நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ மைனஸை சரி பண்ணும் போது, அந்த மைனஸ் சம்பந்தப்பட்ட தொழில் எடுக்கும் போது பயங்கரமா வந்துடும், அந்த பில்டிங் சரியாயிடும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஆமா, பிளஸ் ஆயிடும். அதே மாதிரி 27 நட்சத்திரத்துக்கும் கர்மா அப்படிங்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பிளஸ் மைனஸ் இருக்கும். அந்த 27 அந்த சூரியன் அடிப்படையில் அதாவது கிரகங்கள் இது பார்த்தா அது பார்த்தா, நான் ஒருத்தனை பார்த்த உடனே சொல்லிட்டு போயிடுவேன். காரணம் அது எப்படி வருது, எதனால சொல்றேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேற இருக்கும். இப்போ பரணி நட்சத்திரம் தரணி ஆல்வாம்பா, ஒரே வார்த்தை சார். பூசம் கடக ராசி, பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம் குரு பகவான் பிறந்த நட்சத்திரம்மா. இதுல அவனுக்கு என்ன பிரச்சனை வரும் தெரியாது. மொத்தம் 10 DNAன்னு சொன்னேன். ஒண்ணு ஒரே வார்த்தை கேட்பேன், தாய் வழி சொத்து பிரச்சனை, இல்ல தாய் வழியில கர்ப்பிணி பிரச்சனை, இல்ல தாய் வழியில குழந்தை லேட்டு, இல்லைன்னா கல்யாணம் லேட்டு, இல்ல கல்யாணம் ஆகி ஆண் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்லைன்னா கர்ப்பிணி கட்டி, இல்லைன்னா கேன்சர்,
அப்படிங்கிறது நோய் கிடையாது. நம்ம மூதாதையர் வணங்கல, அந்த உறவு விட்டு போச்சு, அதுக்கு தகுந்த உணவையும் எடுத்துக்க, அந்த உறவையும் வணங்கிக்க அவங்க வழிகாட்டுவாங்க. ஏன்னா மாதா பிதா குரு, குரு பார்க்க கோடி நன்மை, எந்த இறைவனும் நேரடியா வர முடியாதுன்னு சொல்லிதான் அவன் மூதாதையர்களை கடவுள் மாதிரி மதி துதி அவன் சொல்லை கேள். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் ஒண்ணுன்னு ஏன் சொன்னாங்கன்னா, நம் மூதாதையர் கடவுள், அவன் ஜீன் தான், டிஎன்ஏ தான், அவன் மரபணுதான். ஒருத்தங்க அரசியல் வாரிசு அரசியல், சினிமா வாரிசு சினிமா, கலை வாரிசு கலை, கூலி வாரிசு கூலி அப்படின்னா அதுக்கு காரணம் உழைக்கும் வர்க்கம். திடீர்னு மேல வர்றான்னா அதுல இடையில அந்த சந்ததி பொண்ணு எடுத்தது கல்யாணம் பண்ணது வந்ததுல வேற ஒரு ஜீன் அதுல அட்டாச் ஆகும் போதுதான் அந்த லைஃப் மாறுமே தவிர அவனுக்கு வாழ்க்கை மாறும். அந்த ஜீன்கள் தான் உங்களை தீர்மானம் பண்ணும். இது அறிவியல், வேற ஒண்ணு கிடையாது. அதனாலதான் கோயில் அறிவியல் நான் படிக்கல, நான் படிச்சது 10. ஆனா இது எங்க இருந்து வருது, யாரு சொல்றா? அதான் சொன்னேன், என்னை இயக்கும் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒவ்வொரு விதையை படைச்சிருக்கு இல்லையா. வேப்ப மரத்தின் விதை விதைக்கும் போது பாலை தேனி ஊத்தினாலும் அதனுடைய மரம் வந்து கசக்குமே தவிர அதனுடைய பழம் இனிக்கும். அதாவது அதுலயும் ரெண்டு வச்சிருக்கான், கசப்பு இனிப்பு. மாங்காய் வந்து புளிப்பு இனிப்பு, புளியங்காய் வந்து துவர்ப்பு புளிப்பு, இப்படி வந்துருது. சுவைகள் பல விதமா இருந்தாலும் அதனுடைய தன்மைகள் மாறல, மருத்துவ குணங்களும் மாறல, அதனுடைய நிறங்களும் மாறல. நீ என்ன பண்ணாலும் உன்னை மாற்ற இயலும் எல்லாரும் நம்புறாங்க. அது வேண்டாம். ஒரு மிருகத்துக்கு கொடிய பசியா இருக்கும் போது நீ 10 நாள் உணவு அளித்தால் அது உன்னை காக்கும். இந்த பிரபஞ்சத்துல உள்ள நீ எதை கொடுத்தாலும் அது உன்னை கொண்டுடும். அதுதான் ஒரிஜினல் மிருகம். அப்போ உங்ககிட்ட வந்து பேய் வந்து குடி கொண்டு அந்த பணப்பேயை விட்டு, அதனால்தான் நான் வந்து என்னை தேடி வந்து ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட சொன்னேன். எத்தனை போன் வருதுன்னா ஒரு நாளைக்கு இல்லை, நீங்க நேராக வந்தாதான் நான் வந்து பலன் சொல்லுவேன்னு சொல்றீங்க. அதே மாதிரி யார்கிட்டமும் வந்து இவ்வளவு கொடுங்கன்னு ஃபீஸ் வாங்குறது இல்லை. அது எந்த காரணத்தை படைத்த கடவுளே நேரில் வந்தாலும் நம்மால் என்ன கேட்பானா, எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை, கடைசியில் என்ன கேட்கானா, வாழ்றதுக்கு இந்த சமூகத்தில் பணம் என்னும் பேய் வேணும்னு சொல்லிட்டாங்க, அப்போ அந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்கணும். காரணம் என்னன்னா, இறைவன் உனக்கு கொட்டி கிடக்குது, அப்படி தான் பொதுவாக தான் படைச்சான். இயற்கையை பொதுவாக படைக்கும் போது இன்னும் நம்மால் கையேந்துறாங்கிற பிச்சை எடுக்கிற இறைவன் நேரில் வந்தால் பிச்சை எடுக்கிற பணத்தை நம்மால் இறைவனுக்கே பிச்சையாக போடுவான். நான் என்ன சொல்றேன், டாக்டர்கிட்ட எங்க போனாலுமே உனக்கு தேவையான ஊழியம் பண்ணும்போது அவன் வாழ்றதுக்கு உண்டானது இந்த சமூகத்துல விதைச்சதை நீ விதைக்கிற அப்படின்னா அது கொண்டு வந்தாச்சு, இப்ப வந்ததை மாத்த முடியாது. அப்போ கொண்டு வந்தாச்சு அப்படின்னா அதுக்கு தேவைக்கு மேல் தேடுவது ஆசை. ஆனா இங்க தேவைக்கு மேல எல்லாம் சேர்த்துட்டு தானே இருக்காங்க. அப்போ நான் ஃபீஸ்ன்னு வாங்கினேன், நான் எனக்கு 100 ரூபா கொடுத்தா நான் என்ன கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கும். எனக்கு அவனே எனக்கு ஏதாவது தீருமானு பிச்சை கேட்க வந்திருக்கான். பிச்சைக்காரன் நான் பிச்சை எடுப்பேனா? இவெல்லாம் பிச்சைக்காரன் இல்ல, நிறைய விஐபிஸ் உங்களை தேடி வராங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். விஐபிஸ் கேள்விப்பட்டு வந்திருக்காங்கன்னா அவளுடைய குறையை வந்து நிறைவு பண்றதுக்காக வராங்க அப்படின்னா நான் வந்து அதை வந்து வழிமுறை தான் காட்டுறேனே தவிர, உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, மன்னரை புகழ்ந்து பாடுனா பரிசீலனை பெறுவதுங்கிறது மன்னர் இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு கொடுப்ப அளிப்பது. எனக்கு நீ இவ்வளவு கொடுத்தாதான் புகழ்ந்து பாடுவேன்னு சொன்னா மன்னர் என்ன பண்ணுவாரு? தண்டனை கொடுக்கப்படும், தூக்கில ஏத்திடுவாரு. புரியுதா? அந்த மாதிரி நான் வழிகாட்டுறேன்னா அதுக்கு உண்டான வைப்ரேஷன். ஆனா இப்ப நிறைய மன்னர்கள் வந்து என்ன புகழ்ந்து பாடினாதான் நான் பதவி கொடுப்பேன்லாம் சொல்றாங்க, அது வேற விஷயம். பதவி கொடுக்கறது வேற, புகழ்ந்து பாடுறவன் சொல்லக்கூடாதுங்கிற, நான் உன்னை புகழ்ந்து பாடினாதான் நீ எனக்கு எனக்கு இவ்வளவு கொடுத்தாதான் புகழ்ந்து பாடுவேன்னு ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா உனக்கு பதவி கிடையாது, ஒண்ணு கிடையாது, வெளியனுப்பிச்சிருவாங்க. புரியுதா? இவன் புகழ்ந்து பாடுறா, அவங்க தனக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அது வேற கதை. அதே மாதிரி எனக்கு யாரிடமும் யாசகம் வாங்க விருப்பம் இல்லை. அதே மாதிரி நான் ஒரு கோயில் வச்சு மாசத்துக்குங்கிறத விட வாரத்துக்கு 10,000 ரூபாய் கூப்பிடுவேன். என்ன கோயில் வச்சிருக்கீங்க நீங்க? கௌமாரியம்மன் ஒரு அம்மன் காட்சி கொடுத்து, அது சப்த கண்ணிகள்ல ஒண்ணு. அதான் சப்த நாடி சப்த சரம் சொன்னேன், வீரபாண்டி கௌமாரியம்மன் தேனி மாவட்டம். அந்த சாமியே இப்பதான்ப்பா தெரியும், கேள்விப்பட்டு அந்த எனக்கு காட்சி கொடுத்து என்ன நினைத்து என்ன கேட்டாலும் உனக்கு கிடைக்கும், என்ன சொன்னாலும் பழிக்கும். அதனால என்ன காட்சி கொடுத்து சொன்னது, இப்ப ஒரு வயசானவர் சொன்னார், அதனால அத பெருமாள் நிர்ணயம் பண்ணி என் பேர் நாராயணன் சொன்னார். அதனால அவர் சிலையும் அந்த அம்பாள் சிலையும் வச்சு எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன். 3.5 சிலை வச்சிருக்கேன் ஆடு கொடுத்ததுல இருந்து. அதுக்கு 10,000 மாலை போடுறேன் அப்படின்னா எனக்கு அதுக்குண்டான காசு வந்துட்டு தான் இருக்கும். எனக்கு தொழில் இருக்கு, பிசினஸ். ஆனா எங்க ஏன்டா கடை விட்டு இதை பண்ற அப்படின்னு சொன்னா, நீ தொழில் பண்ணக்கூடாது, ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே வரப்போற,
பிறப்பின் அர்த்தமும் மகத்துவம் உனக்கு தெரியும். நீ மக்களுக்கு எடுத்துரை உன்னுடைய பிரம்மரிசி ஜாதகமும் ஓலைச்சுவடி வந்து பிரட்டி அதுவும் ஒரு காட்சி. இதெல்லாம் சொன்னா காமெடித்தனம் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த காலத்துல மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்கிறத விட இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அந்தரங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு கலை அந்தரங்கம்ங்கிறது வந்து புனிதம். அதை வந்து வெளியில பேசக்கூட கூச்சப்பட்ட இந்த இடத்துல இன்னைக்கு அந்த கலை விலை பேசி விலை மாது வரைக்கும் போயாச்சு. உங்களுக்கு இன்னைக்கு நாகரிகம் வளர்ந்து வர்ற நாகரிகம் ஒரே நிமிஷம் நாகரிகத்துல மறைமுகமா இருந்ததெல்லாம் திரை வரைக்கும் வந்ததால் மறைபொருள் அனைத்தும் திரைப்பொருளாயி திரைப்பொருள் விளைபொருளாய் விளைபொருள் இன்னைக்கு வந்து உன்னை சீரழிச்சாச்சு. ஓகே, அப்போ உன்னோட எதெல்லாம் உன் உணர்வுகளை தூண்டி எதெல்லாம் உன் வாழ்வை சீரழிக்குமோ அது கண் முன்னே தினமும் காட்சியளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி நீ இறையை நாட முடியும்? இப்போ ஆன்மீகம்ன்ற பேர்ல எல்லாருமே சிவராத்திரி அன்னைக்கு 50,000 ரூபாய் டிக்கெட் 25,000 ரூபாய் டிக்கெட்ல நைட்டு ஃபுல்லா டான்ஸ் ஆடுறான், அதெல்லாம் ஆன்மீகம் எடுத்துக்க முடியுமா? நீ ஏன் எடுத்துக்கிற? நான் தான் சொல்றேன் பைத்தியக்கார கூட்டம் நிறைய இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த இடத்துக்கு போனா பைத்தியம் தெரியாதுன்னு தெரியுது. நீ தெரிஞ்சு போனீன்னா அதுக்கு யார் பொறுப்பு? நான் என்ன சொல்றேன், எல்லாத்துக்குமே தெரியும் உங்க அம்மா கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் வேறொரு பக்கம் போனா கிடைக்கும்னு சொன்னா நம்புவியா? நம்ப முடியாது யாராலுமே. அப்புறம் ஏத நம்புற? நான் என்ன சொல்றேன், என்னுடைய வழிபாட்டு முறையும் நான் உன்னை தீர்க்க தரிசி உனக்கு பிரச்சனையை தீர்க்க முடியும் சொல்லல, வழிகாட்டதான் முடியும். உன் பசிக்கு நீ தான் சாப்பிடும். என்னால வழிகாட்ட முடியும், நாளைக்கு சாப்ப போறியா? கண்டிப்பா வழிகாட்டுற, நீ குழச்சிருவேன். ஆனா அந்த உயிரை தக்க வச்சுக்க முடியும், அதுக்கு உண்டான உணவை நீ தான் எடுத்துக்கணும். வழிகாட்ட மட்டும்தான் என்னால முடியும். ஆனா நான் சொன்னா பழிக்கும் தான். ஆனா என்னை தேடி வர்றவனுக்கு பிராப்தம்னு ஒண்ணு இருக்கணும். மரம் இருக்கு, மரம் இருக்கு, அந்த மரத்தில் பறவைகள் வந்து தங்குவதும் அந்த மரத்தில் இலைப்பாறுவதும் அந்த மரத்துக்கு கீழே குடிசை கட்டி வாழணுங்கிறதும் உனக்கு அமைப்புன்னு ஒண்ணு இருக்கணும். அந்த ஜீன் அங்க உன்னை எடுத்துட்டு போகணும். அதான் சொன்ன பிரபஞ்சம் தான் உன்னை இயக்கும். என்னை தேடி வரணும்னு இருக்கிறவனுக்கு விதின்னு ஒண்ணு இருக்கணும். அந்த மதி கட்டவே என்னை தேடி வரவும் முடியாது, வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்காது. 3000 போன் ஒரு நாளைக்கு வரும். ஒரு ஆளை போட்டு இல்ல 3 ஆளை போட்டு ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் போட்டு ஒரு ஆளுக்கு இவ்வளவு ஃபீஸ்னு சொன்னேன்னா ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் நான் சம்பாதிப்பேன். டாக்ஸ் இல்லாத வருமானம் இல்ல. நீங்க அதை விரும்பலன்றீங்க, காசே வேணாம் எனக்கு. நான் என்னுடைய வாழ்க்கை நார்மலா எப்பவும் போல சந்தோஷமா வாழணும், அதுக்கு தடை எனக்கு தேவையில்லை. நேர்ல வர்றாங்க இன்னைக்கு 20, 30, 40 பேர் வராங்க. அவங்களுக்கு சொல்றேன், 20 பேர் இருந்தாலும் மொத்தமா வச்சு இதே கருத்துக்களை சொல்லிடுவேன். கௌமாரி அம்மனினுடைய அருளை பெற்ற திரு முருக பெருமாள்கிட்ட கேக்குறேன், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி மறுபடியும் பிரதமரா வருவாரா மாட்டாரா? இந்த கேள்விக்குறியாக வச்சிருங்களேன். தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கருத்தை யூடியூப்ல பிரசீலனம் பண்றது நல்லா இருக்க. அவர் இந்த நாட்டுக்கு வந்து பிரதம மந்திரி அப்படின்னு சொன்னா எல்லார் கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு அவர் சொல்றதை தான் அத்தனை பேரும் கேட்கணும், இல்லைன்னா இன்னைக்கு நம்மளை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, 100 பேர் சேர்ந்து ஒருத்தனை தேர்ந்து நான் வந்து 100 பேர் சேர்ந்து இன்னைக்கு ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்து இந்த 100 பேர் வேலையை அவங்க செய்யணும். பெரிய வேலைக்காரங்க அவங்க தான், ஆனா 100 பேர்த்துக்கும் பொறுப்பு அவங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது, 100 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுத்த அடுத்த நிமிஷம் அந்த 100 பேர்த்துமே வேலை வாங்குறது அவங்க. ஓகே, அதான் சொன்னேன், நீ பாரம்பரியத்தையே மறந்துட்ட, உழைக்கிறதுக்கு எவன் தயாரா இருக்க அப்படின்னு சொன்னா யாரும் கிடையாது. அவங்க வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பிராப்தம்னு ஒன்று சொல்லுவேன் இல்லையா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. டெல்லி மேலிடத்தை ஆண்டவர்களில் வம்சம்னு எங்கேயாவது இருந்திருக்கா? இல்ல, யாருக்கும் இல்ல. இதுவரை கிடையாது. யாருக்காவது வம்சம்னு ஒண்ணு இருந்தா அந்த வம்சம் நிலைத்து இருக்கா? கிடையாது. இனியும் இருக்க. அதுக்கு காரணம் டெல்லிங்கிறது மேஷ லக்கணமா நான் போட்டேன்னா லக்கணத்துல சூரியன் வச்சோம்னா மேஷ லக்கணம் குடுப்பனை இல்லாத விடு. 5ஆம் இடத்துல சூரியன் ஒருத்தனுக்கு லக்கணத்துல சூரியன் இருந்துச்சுன்னா வாரிசு இருக்காரு. வாரிசு இல்லாதவன் தான் ஆள முடியும். வாரிசு இல்லாதவர் தான் ஆள முடியும்னு சொல்றீங்க டெல்லியில, எல்லாம் கரெக்டே. இப்போ நிறைய பேர் பிரதமர் கனவுல இருக்கான, பயப்பட மாட்டாங்களா? ஒரே விஷயம்தான், சூட்சமா சொன்னேன், இதுவரை ஆண்டவர்களுக்கு வாரிசு இருக்கான்னு கேட்டேன். இல்ல, இனி ஆள்பவர்களுக்கும் வாரிசு என்பது இருக்காது. ஆண்டவர்கள் திருப்பி ஆழ்வார்களா இல்லையாங்கிறது அவர்களுடைய எப்படி சொல்றேன், விதி பயன்றீங்களா? விதி பயனுங்கிறத விட அவர்கள் சார், நான் கேக்குறது என்னன்னா மோடின்றவர் தனிப்பட்ட நபர்னு சொல்ல முடியாது. இந்தியான்னு எடுத்துக்கிட்டா இப்ப மோடின்னு ஒருத்தர் நம்ம பிரைம் மினிஸ்டர். முதல்ல நாங்க கேக்குறது என்னன்னா ஜூன் ஜூலை முடியட்டுமே,
இல்ல அவரு வருவாரா மாட்டாரா தானே கேக்குறேன். இந்த வருஷம் 2023 முடியட்டும், அதுக்கப்புறம் நீ இந்த கேள்வியை கேளு, அதுக்குண்டான பதில் தானே கிடைக்கும். நீ இந்த கேள்வியை கேக்குறியா இல்லையான்னு தெரியாது. இல்ல இல்ல அந்த சீட்ல யார் வருவாங்கன்னு கேக்குறேன். 2023 அப்புறம் இந்த கேள்விக்கு உனக்கு வேலை இருக்காது. இந்த கேள்விக்கு முடிஞ்சா உன்னால பதில் கண்டுபிடிச்சு. இல்ல நீங்க சொல்றது எனக்கு விளங்கல. 2023 24 இவர் வருவாரா அப்படிங்கிற கேள்விக்கு உனக்கு வேலை இருக்காது. வேலை இருக்காது. ஆமா, உனக்கு அப்ப ஆன்சர் கிடைச்சிடும் 2023. அது எல்லாருக்குமே கிடைச்சிடும் இல்லையா? 23 வருவாரா மாட்டாரா என்பது எல்லாருக்கும் தெரிந்து விடும். ஆனால் ஒரே நிமிஷம், சுவர் இருந்தால் சித்திரம். அதே மாதிரி ஒரு இடத்துல போஸ்டிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு விளக்கம் கிடைச்சிரும் அப்படின்னு, அதுல ஒரு சூட்சம் இருக்கும். அந்த காலத்துல சொல்லுவாங்க, நீ இந்த இடத்துக்கு போப்போம் உனக்கு தீர்வு கிடைக்குமா, ஆனா அங்க போனாதான் தெரியாது என்ன பிரச்சனை. அதே மாதிரி 2023 பிறக்கிறதுக்கு முன்னோட்டியே நீ கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் கிடைச்சிடும். சரி, நன்றி திரு முருகப்பெருமாள் அவர்களே. நீண்ட நெடிய இவ்வளவு கேள்விகளுக்கும் எங்களுக்கு தக்க பதில்களை கொடுத்துள்ளீர்கள். உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அதே மாதிரிதான் இதெல்லாம் மற்றவங்களுக்கு போய் சேரட்டும்னு தான். என்னால முடிஞ்ச சூரியனா இருக்க முடியாது. ஒரு குடும்ப அத்தனை வேத்திலையும் கூட பிறந்த இப்ப நீங்களா இருக்கீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவனா இருக்க ஆசைப்படுறேன். என்னுடைய பேச்சை கேட்கறதும் கேட்காததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கருத்து தான். ஆனா அவங்க லைஃப் அவங்க தான் தீர்மானிக்கணும். உங்களை நல்வழிப்படுத்தணும்னா இதை பார்த்துக்குங்க. நீங்க 10 பேத்துக்கு சொல்லுங்க. அதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன். ஆன்மீகம் என்பது, கலை என்பது பொது உடைமை, அரசாங்கமும் பொது உடைமை. இந்த மாதிரி இது ஆன்மீகமும் சொன்ன விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி பொதுவான கருத்து. என்னால முடிஞ்சதை எடுத்து சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்களுடைய விருப்பம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், நன்றி. மீண்டும் இப்படி ஒரு சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமா சந்திப்போம். மீண்டும் உங்களை வந்து சந்திச்சு என்னால எனக்கு நேரம் ஒதுக்கி நான் உங்களுக்கு செய்யறேன். ஏன்னா நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடி இருக்காங்க, அவங்களை விட்டுட்டு வர முடியல. ரொம்ப ஒரு டைம் ஒதுக்கிதான் வந்திருக்கேன். வாழ்த்துக்கள். மீண்டும் நல்ல தருணத்துல நிச்சயமா திரு முருகப்பெருமாளை நம்ம சந்திக்க போறோம். நிறைய கேட்க போறோம். பேசுவதற்கும் கேட்பதற்கும் நிறைய இருக்கிறது. சில நிறைய விஷயங்களை சூட்சமா சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம். வணக்கம்.